திருச்சி அருகே சானிடைசரை ஊற்றி அடுப்பை பற்ற வைத்தபோது சானிடைசர் பாட்டில் வெடித்து தீப்பற்றியதில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சியை அடுத்த விறகுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது மகன் ஸ்ரீஷாம் அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாததால் அவர் வீட்டில் செல்போன் மூலம் ஆன்லைன் வகுப்புகளை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே கூட்டாஞ்சோறு சமைக்க முடிவு செய்துள்ளார். அப்போது சிறுவர்கள் சிலர் செங்கற்கள் மூலம் அடுப்பை தயார் செய்துள்ளனர். பின்னர் அடுப்பை பற்ற வைக்க சிறுவன் ஸ்ரீஷாம் தனது வீட்டில் இருந்த சானிடைசர் பாட்டிலை எடுத்து வந்துள்ளார். அப்போது சானிடைசரை அடுப்பில் ஊற்றி தீயை பற்ற வைத்த போது சிறுவன் கையில் இருந்த சானிடைசர் பாட்டில் மீது தீப்பொறிப்பட்டு வெடித்துள்ளது. இதில் சிறுவன் ஸ்ரீஷாம் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் சிறுவனை மீட்டு உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் ஸ்ரீஷாம் உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சானிடைசர் பாட்டிலை குழந்தைக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.